அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சோ மைக்ரோமேக்ஸ் நிறுவனத்தோட ஒரு சப் பிராண்டான யூ டெலிவென்ச்சர்ஸ் வந்து இப்ப இந்தியால யூ யூனிக் டூ அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் போன் அறிமுகப்படுத்திக்காங்க 6000 ரூபாய்க்கு. சோ இந்த 6000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி 4A ஒரு பெட்டரான ஆப்ஷன் வந்து இருந்துட்டு இருக்கு. சோ இந்த யூ யூனிக் டூ ஓட ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னன்னா, மேலும் இந்த போனால ரெட்மி 4A கம்பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற என்னோட கருத்துக்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். U-Unit 2 டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 5-inch 720p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல மீடியாடெக் 6737 அப்படிங்கிற குவாட் கோர் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சென்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போன்ல வந்து ஆக்சலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி இந்த மாதிரி பேசிக் சென்சர் கொடுத்துருக்காங்க. பட் ஜைரோஸ்கோப் சென்சர் அந்த மாதிரி சென்சர்ஸ் வந்து இல்ல. ஸோ நீங்க வந்து VR வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது. அடுத்தது கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 13 MP பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. F2.0 அப்பேச்சரோட 5 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு நியூகட் அடிப்படையாக கொண்டு வருது. பட் இந்த ஃபோனோட ஒரு விற்பனை புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் வந்து ட்ரூ காலர் இன்டெகிரேஷனோட வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ட்ரூ காலர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியே நம்மளால பயன்படுத்த முடியும். ஸோ இது வந்து ஒரு விற்பனை புள்ளி அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 2500mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் வந்து 2GB ரேம் மற்றும் 16GB இன்டர் மெமரியோட வருது. இந்த போன் வந்து கோல்டு மற்றும் பிளாக் கலர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. கடைசியா இந்த போனோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த போன் வந்து 6000 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது. இதே 6000 ரூபாய்க்கு ரெட்மி 4A வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த போனோட விமர்சனம் நம்ம சேனல்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாக்கல அப்படின்னா அதோட லிங்க் இங்க கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி 4A வந்து ஒரு பெட்டரான ப்ராசஸர், மேலும் ஹை கெபாசிட்டி பேட்டரி முதற்கொண்டு எல்லாத்துலயுமே வந்து ரெட்மி 4A வந்து பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கறதா என்னோட கருத்து. சோ இந்த யூ யூனிக் 2 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறந்துடாம கேளு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் 6000 ரூபாய்க்கு நீங்க ஒரு போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ரெட்மி 4A வாங்குவீங்களா இல்ல யூ யூனிக் 2 வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்க. டெக்ஸ்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.